தமிழகத்தில் உள்ள வணிக நிறுவனங்களின் பெயர்களை தமிழில் இடம்பெயர செய்வதற்கான இரண்டாம் கட்ட ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் சி வி கணேசன், சாமிநாதன் மற்றும் வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சாமிநாதன், பெயர் பலகைகளில் தமிழ்மொழி பிரதானமாக இடம்பெற வேண்டும் என வணிகர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசு துறை சார்ந்த பெயர் பலகைகளிலும் தமிழ் என்றும் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்கின்ற வகையில் அரசு விதிமுறை இருக்கிறது. ஏப்ரல் மாதம் இறுதி வரை கூட அந்த கால அவகாசத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு படிப்படியாக இது விரைவில் அரசு அலுவலர்களும் வலியுறுத்தாத வகையில் ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்காத வகையில் இந்த பெயர் பலகைகளில் தமிழில் இடம்பெறக்கூடிய சூழலை உருவாக்கி தர வேண்டும். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.